ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நம்ம என்ன பார்க்க போனால் கோபி மஞ்சூரியன் தான் பார்க்க போகலாம் இல்லாட்டி நம்ம காலிஃப்ளவர் மஞ்சூரியன்னும் சொல்லலாம் பாருங்க நம்ம பார்க்கலாம் முதல்ல காலிஃப்ளவர் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க சுடு தண்ணியில் உப்பு மஞ்சள் போட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சுருங்க பாருங்க நம்ம ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா ஊவை வச்சு காலிஃப்ளவர் எடுத்தாச்சு வே பார்த்ததுக்கு நீங்கள் அதை மாற்றி வச்சுருங்க அதுக்கடுத்து நம்ம கோபி ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்க்கலாம் வாங்க உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க ரைஸ் ஃப்ளோ அதாவது அரிசி மாவு எடுத்துக்கோங்க கார்ன்ஃப்ளோ எடுத்துக்கோங்க அதாவது சோள மாவு அதுக்கடுத்து வத்தப்பொடி சில்லி பவுடர் கொஞ்சம் தேவையான அளவு எடுத்துக்கோங்க இதெல்லாம் போட்டு முதல்ல நல்லா பிசைஞ்சுங்க பிசைஞ்சி வச்ச பிறகு கொஞ்சம் ஊன பிறகு நீங்கள் லெமன் போடுங்க ஹாஃப் லெமன் நீங்கள் புளிஞ்சி விடுங்க அப்புடின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து தூக்கலாக கிடைக்கும் ஹாஃப் லெமனை புழிஞ்சி விட்ட பிறகு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா ஊற வைங்க அப்போ தான் அந்த மசாலாலாம் காலிஃப்ளவருக்குள்ளே கொஞ்சம் நல்லா இறங்கும் அதுக்கடுத்து அடுப்பில் நீங்கள் எண்ணெயை காய வைங்க காய வச்ச பிறகு நீங்கள் பசைஞ்சி வச்ச அந்த காலிஃப்ளவர் மசாலாவை வந்து நீங்கள் போட்டு நம்ம கோபி ஃப்ரை பண்ணுறதுக்காண்டி போய்க்கலாம் பாருங்க நம்ம கோபி ஃப்ரையை பூச்சு எடுத்தாச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக வெட்டிஷாக இருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது எவ்வளோ குஸ்பியாக இருக்குதுன்னு சரி நம்ம பூச்சி வச்சாச்சு இனிமே நம்ம பொரிச்சு வச்ச கோபி ஃப்ரையை வச்சு கோபி மஞ்சூரியன் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க ஒரு தவா எடுத்துக்கோங்க தவாயில் எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தேவையான அளவு கடுகு போட்டுக்கோங்க கடுகு கொஞ்சம் நல்லா பொறிஞ்ச பிறகு ஒரு பல்லாயி எடுத்துக்கோங்க நல்லா வெட்டி வச்ச பல்லாயை உள்ளே போடுங்க பல்லாய் வந்து ஹாஃபாக தான் குக் ஆகணும் அதை முழுசாக குக்காக விட்டுடாதீங்க அது குக்காகிறதுக்காண்டி உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க அதுக்கடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து காலிஃப்ளவர் மஞ்சூரியன் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் அதுக்கடுத்து பாருங்க நம்ம பொய்ச்சி வச்சிருக்க காலிஃப்ளவர் ஃப்ரையை வந்து அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா கிண்டுங்க கிண்டின பிறகு இலை அதாவது டொயாண்டோ லீவ்ஸை தூவி விடுங்க அதை தூவின பிறகு கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்ச கிண்டுங்க கிண்டின பிறகு நீங்கள் அடுப்பில் இருந்து இறக்கலாம் நம்மளுடைய டேஸ்டான கோபி மஞ்சூரியன் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த கோபி மஞ்சூரியன் நீங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ